Hi, I am Ria Fia Yen, 4th standard from IPL Chess Academy. Okay, இப்போ நம்ம பார்க்க போறது one movement. எப்படி எல்லாம் one movement பண்ணலாம் பாப்போம். So இந்த பொசிஷன்ல இப்போ எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு பாப்போம். அது ஒரே ஒரு மூலை, அது பேர் தான் one movement. Two movement, three movement, அதெல்லாம் இருக்கு. அது உங்களுக்கு இப்ப தேவையில்லை. பிகினர்ஸ்க்கு ஒன் மூமெண்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இது நைட், இது பான், இது பிளாக் கிங், இது ஒயிட் கிங், இது ரூக். ஓகே, இப்ப இந்த பிளாக் கிங்குக்கு நம்ம மேட் வைக்கணும். ஸோ இந்த காயின்ஸ்லாம் வச்சு எப்படி இதை மேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது நைட். ஸோ நைட் எடுத்து இங்கே வச்சா அடிச்சிடும், கேப்சர் பண்ணிடும். ஸோ அதுவே நம்ம செக் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்து G7ல வச்சா அப்போ இது எஸ்கேப் ஆயிரும், இங்கே போயிடும். இல்லைன்னா இங்கே வரும், இதை கேப்சர் இங்கேருந்து நம்ம இங்கே வச்சா இதை எடுத்து இங்கே கொண்டு வந்து இதை கேப்சர் பண்ணணும் பார்க்கும் பிளாக் கிங். ஸோ இங்கே வைக்கிற டேஞ்சர், இங்கே வைக்கிற டேஞ்சர். ஸோ இப்போ இதை எடுத்து F8ல வச்சாலும் கேப்சர் பண்ணிடும். ஓகே, எங்கே வச்சாலும் கேப்சர் பண்ணுது அப்படின்னு நம்ம நினச்சி இங்கே வச்ச மாதிரி நைட் C7ல வச்சா அது இங்கே வரும், இல்லைனா தள்ளி தள்ளி இங்கே வரும், இல்லைன்னா இங்கே வரும், இல்லைன்னா இங்கே போயிடும். ஸோ எஸ்கேப் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா இங்கே வரும், இங்கே வரும். ஸோ கிங் எஸ்கேப் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நைட் இப்போ எதுமா எதுனாலையும் மூவ் பண்ணக்கூடாது. ஓகே, பான் பான் எடுத்து இங்கே வச்சு நம்ம இங்கே வச்சு ப்ரமோஷன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கவே கூடாது. ஸோ பான் எடுத்து நம்ம D7ல வச்சா இது கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா ரூக் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ இது இங்கே வர சான்சஸ் அதிகமாக இருக்கு, இல்லைன்னா இங்கே போக சான்சஸ் இருக்கு. இங்கே வச்சு கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் அது எஸ்கேப் ஆக டைம் சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இதை நகட்டுறது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நகட்டக்கூடாது. இதை கிங் கிங் வந்து இந்த கிங்கை மேட் பண்ண முடியாது, ஏன்னா கிங்கும் கிங்கும் மீட் பண்ணவே முடியாது பக்கத்தில் பக்கத்தில். ஸோ அதுவும் அது மட்டும் இல்லை, இது ஒன் மூமெண்ட். இங்கேருந்து இங்கே வச்சாலும் செக்கலை, இங்கே வச்சாலும் செக்கலை, இங்கே இதை சுற்றி இங்கெல்லாம் வச்சா செக்கே இல்லை. ஸோ இங்கேயும் நம்ம இந்த சைடு கிங் இங்கெல்லாம் டக்கு டக்குன்னு வராது, ஒன் ஒன்றாக தான் வரும். ஓகே, அப்போ இப்போ ரூக் பார்ப்போம். ரூக் எடுத்து இங்கே வச்சா செக்கு இருக்கும், ஆனால் இங்கே போயிடும், இல்லைன்னா இங்கே வரும். இந்த டூ பாக்ஸஸில் எதுலையாச்சும் போயிடும். ஸோ அப்போ ரூக் A8 வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ நம்ம ரூக் A8க்கு போகக்கூடாது. அடுத்து ரூக் B7 போகலாமா? அதில் நம்ம செக்கும் வைக்க போகிறது இல்லை, எதுவும் வைக்க போகிறது இல்லை. ஸோ நம்மளுக்கு லாஸ் தான். ஸோ அதனால் இப்போ நம்ம இதை தூக்கிட்டு ரூக் C7 வரும். அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை, அப்போ இந்த செக்கும் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்போ ரூக் எடுத்து D7ல வச்சா நம்மளுக்கு லாஸ். பிளாக் கிங் வந்து ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த ரூக் எடுத்து E7ல வச்சா மேட்டா, செக் மேட்டா பாருங்க. ஓகே, சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ நானே சொல்கிறேன், இதை எடுத்து இங்கே வச்சா மேட், ஏன்னா இதை கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணால் இங்கே பான் இருக்கு, இங்கேயும் போக முடியாது, போனால் நைட் இருக்கு, இங்கேயும் போகணும்னா நைட் இருக்கு. ஸோ இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் வந்து இந்த இடத்துல ரூக் இருக்கிறனால போக முடியாது. ஸோ நம்ம ரூக் எடுத்து இங்கே வச்சா மேட்.
ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.